வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி வந்துக்கிட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் கடல் வந்து பச்சை கலரில் மாறிடுச்சு. அந்த பச்சை கடலில் கடல் எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்கிறதையும், அப்புறம் வந்துக்கிட்டு கடலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன்னா கடலில் பிளாஸ்டிக் கழிவு நிறையா போகுமாம்ல, கடலில் வருமாம்ல, அதை முடிஞ்சால் வீடியோவை காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. கடலில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் அதையும் நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். எப்படின்னா, நமக்கு பொதுவாகவே ஒரு அரசு நமக்கு ஏதாவது ஒரு திட்டம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வராங்கன்னா, அவங்க பக்கம் பக்கமாக அதை பற்றி சொல்லி நாங்கள் மக்களுக்கு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை அவங்க பெருமைப்படுவாங்க. ஆனால் ஒரு சில திட்டங்கள் வந்துக்கிட்டு அந்த மாதிரி திட்டங்கள் மக்களுக்கு ரொம்ப நல்லதாகவும் வந்து சென்று அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு சில திட்டங்களை வந்து அரசு வாயவும் திறக்காது, எந்த எதுலேயுமே போட மாட்டாங்க, எந்த நியூஸ்லையோ எந்த பேப்பர்லையோ எதுலேயுமே போட மாட்டாங்க அப்படி ஒரு திட்டம் வர்றதை. ஏன்னு கேட்டால், அது அவங்களுக்கே தெரியுது, அது வந்து மக்களுக்கு வந்துக்கிட்டு ரொம்ப ஆபத்தான ஒரு திட்டம், இதை வந்து நம்ம கொண்டு வந்தோம்னா மக்கள் எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறக்காண்டி அதை வந்து ரகசியமாக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படித்தான் வந்துக்கிட்டு உப்பூரில் வந்துக்கிட்டு ஒரு அணுமின் நிலையம் வந்துக்கிட்டு ஒரு கட்டினாங்க. இப்போ கட்டுறதுக்கு அந்த வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்துக்கிட்டு அங்கே உள்ள மீனவர்கள் எல்லாருமே, இதனால் மக்களுக்கோ கடலுக்கோ ரொம்ப மிகப்பெரிய கேடு அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இனிமேல் அது தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா அது வந்து உண்மைக்கு மக்களுக்கு ரொம்ப மக்களுக்கும் கடலுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா அதில் உள்ள கழிவுகளை ஃபுல்லாக கடலில் கொட்டுவோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டருக்கு உள்ள கடலுக்குள்ளே பாலம் போடுறாங்களாம். அப்போ அந்த திட்டத்தை பாருங்கள், 7 கிலோமீட்டருக்கு உள்ள கடலுக்குள்ளே பாலம் போட்டாங்கன்னா, அந்த 7 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே உள்ள கழிவு, அந்த கடல் ஃபுல்லாகவே கழிவுகள் தான், அங்கே உள்ள மீனவர்கள் எப்படி தொழில் பார்க்க முடியும்? நம்ம மீனவர்கள் சாதாரணமாக இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு அரசு தடை செய்ய, இப்போ ஒரு சில உயிரினங்கள் அழிஞ்சு வர உயிரினங்களை அரசு பாதுகாக்கணும்னு சொல்லி பயங்கர திட்டங்கள் போட்டு பாதுகாக்கிறாங்க. எங்களை மாதிரி மீனவர்கள் பிடிச்சாலே பயங்கரமாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்துக்கிட்டு அந்த அழிஞ்சு வர உயிரினங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அரசு. அப்படி அவங்க பண்ண போகும்போது இந்த மாதிரி கழிவுகள் போடும்போது அவங்களே அந்த பாதுகாக்கிற உயிரினங்கள்லாம் எத்தனை உயிரினங்கள் அழியும்? இப்போ நாங்கள்லாம் அது வந்துச்சுன்னா எங்கள் வலையில் மாட்டுச்சுன்னா நாங்கள் கடலில் விட்டுருவோம், அதை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம். ஏன்னா அதை நாங்கள் மதிக்கிறோம், மீனவராகி எல்லாருமே அந்த அழிஞ்சிற உயிரினங்களை மதிக்கிறோம். ஆனால் இவங்க அதை பண்ணுறது, அதனால எத்தனையோ உயிரினங்களை அழிஞ்சிரும். இப்போ இந்த கழிவுனால அது மட்டும் அழியாமல் நாங்கள் அன்றாடம் வயிற்று பிழப்புக்காண்டி பிடிச்சி சாப்பிட்ற மீன்களும் லட்சக்கணக்கான மீன்கள் அழிஞ்சிரும். இதனால இந்த மீன்கள், அதில் 1-2 மீன்கள் வந்து வலையில் மாட்டினாலும் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது அந்த கழிவை சாப்பிட்ற மீன்கள் எபைட்டு மக்கள் உடம்புல சேர்ந்து அதனால மக்களுக்கும் ஆபத்தாகி போயிடுது. இதனால இந்த மாதிரி திட்டங்களை வந்துக்கிட்டு கண்டிப்பாக நிப்பாட்டுறது தான் 100% என்னை கேட்டால் நல்லது. ஏன்னா எங்கள் மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அது எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னே இப்போ தான் தெரியும், அவங்க போராட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ அந்தளவுக்கு அந்த திட்டத்தை வந்து அவங்க ரகசியமாக கொண்டு வரும்போதே அதில் ஏதோ பெரிய தவறு இருக்குது அப்படின்னு சொல்கிறது நல்லாவே தெரியுது. போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும், எப்படின்னா நம்ம இப்போ நமக்கு நம்ம தாயே ஒரு தட்டு நிறையா சோறை போட்டு நமக்கு விஷத்தை ஊற்றி விரவி நம்ம வாயில் ஊட்டுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது இந்த திட்டத்தை நினச்சி பார்க்கும்போது. தயவு செய்து இதை இதுக்கு மேலே தொடங்க வேணாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம், வாங்க பாருங்கள். இப்போ நம்ம என்ன காட்சி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் கடல் பச்சை நிறத்தில் காட்சி அளிச்சது. கொஞ்ச நாள் முன்னே எல்லாருமே ராமேஸ்வரத்தில் கடல் தண்ணி பச்சை நிறத்தில் காட்சி அளிச்சிச்சு, இதனால் நிறையா மீன்கள் செத்து மிதந்துச்சு அப்படின்லாம் சொல்லி பார்த்துருப்பீங்க நியூஸில். ஆனால் இங்கே ஒரு மீனோட செத்து மிதக்கலை. இது வந்து கடல் நீரோட்டத்தினால் உருவாகின கடல் பாசி. இதில் நீரோட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாசி எப்படி இருக்கும் பாருங்கள், நம்ம இப்போ வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதுதான் கடல் பாசி. இது வந்துக்கிட்டு நாங்கள் பூங்கரைன்னு வேறு சொல்லுவோம். இது வந்து இந்த காலகட்டங்களில் நீரோட்டம் அதிகமாக இருக்கும், இந்த வாட டைம் சொல்லுவாங்க, மழை அதிகமாக வரும். இந்த டைங்களில் வந்துக்கிட்டு இந்த பூங்கரை வந்து கடலில் அதிகமாக காட்சி அளிக்கப்படும். இந்த பூங்கரையினால் மீன்கள் முட்டைகளும், இந்த பூங்கரையோட அதிக மீன்கள் முட்டைகளும் இருக்கும். இது இந்த டயத்தில் மட்டுமே உருவாகக்கூடியது. இதில் வந்துக்கிட்டு மீன்கள் முட்டையும் அதிகமாக இருக்கும். இந்த பூங்கரையினால் வந்துக்கிட்டு இந்த பூங்கரை வரும்போது சங்கு மீன் இதுகள்லாம் அதிகமாக கடலில் கிடைக்கப்படும்.
அதுதான் இந்த பூங்கரை. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற பாருங்கள், இந்த பச்சை கலரில் காட்சி அளிச்சிருக்கு. ஆனால் இதில் மீன் இதை சாப்பிட்டுட்டு மீன் நிறையா செத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போலியான நியூஸையெல்லாம் கொண்டு வந்தாங்க. மீன் வந்துக்கிட்டு கடலில் உள்ள எதை அந்த பாசியை சாப்பிட்டு தான் மீனே வளரும். இந்த பாசியை சாப்பிட்டு மீன் வளர்கிற மீன்கள் வந்து எப்படி இந்த பாசியை சாப்பிட்டு செத்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு தெரியலை. ஆனால் இந்த பாசி இருக்குது பார்த்திங்களா, இந்த இது வந்துக்கிட்டு பூங்கரைன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. மீன்கள் செத்துருக்குன்னா அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது கடல் ஓரத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் உள்ள கழிவுகளால் செத்துருக்கும். அது அப்படித்தான் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒழிஞ்சு, இந்த மாதிரி கடலில் உள்ள பூங்கரை இப்படி கடலில் ஏதோ மாற்றங்கள் வந்து செத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, சில மீன்கள் வந்து எதுக்காண்டி செத்து மிதக்குதுன்னா அது ஒரு சில காலகட்டங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு எப்படின்னா ஒரு சில மீன்களுக்கு இப்போ 6 மாதம் தான் இந்த மீன்களுக்கு ஆயுள் காலம், அதுக்கு மேலே என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செத்து வீச ஆரம்பிச்சிடும், மிதக்க ஆரம்பிச்சு. இப்படி தான் மீன்கள், சில மீன்களுக்கு வந்து ஆயுள் காலம் குறிப்பிட்ட நாள் வரதான், அந்த நாளில் அந்த இனங்கள் அழிஞ்சிடும். மறுபடியும் அதே டைம் அதே காலகட்டங்கள் வரும்போது திரும்ப அந்த இனங்கள் அதிகமாக கடலில் பெருகப்படும். இப்போ நாங்கள் சங்கு வந்து அழியாது, இப்போ நாங்கள் சங்கு வந்து இந்த டைங்களில் மட்டும்தான் பிடிக்க முடியும். இதே கச்சான் டைம் சொல்லுவாங்க, அந்த கடல் கலக்கு டைம் அந்த டைங்களில் பிடிக்க முடியாது. அந்த டைங்களில் சங்கு என்ன பண்ணும்னா மண்ணுக்குள்ளே உள்ளே போய் பதஞ்சுக்கிறோம் கடலுக்குள்ளே. ஆனால் இந்த வாடை டைம் மழை தண்ணியெலாம் மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிக்கும் போது சங்கு வந்து தண்ணிக்கு மேலே கிளம்பி அதோடைய இறையை சாப்பிட்றதுக்கு வரும்போது எங்கள் வலைகளில் மாட்டிக்கிறோம். அப்படி தான் நாங்கள் சங்கு பிடிப்போம். இதில் வந்துக்கிட்டு சும்மா கடலில் நிறையா மாற்றங்கள் வந்துட்டு இதனால் நிறையா உயிரினங்கள் செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தகவல் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வந்துக்கிட்டு கப்பலில் இருந்து கொட்டுற ஏதாவது ஆயில் டீசல் இப்படி இதுகள் வந்து தண்ணியில் மிதக்கிறதுனால அதுகளை சாப்பிட்டு மீன்களை செத்து மிதக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கடலில் இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறதுனால இதுகளை சாப்பிட்டு மீன்கள் செத்து மிதக்க வாய்ப்பு இல்லை. இது வந்துக்கிட்டு கடல் காலத்தின் ஒவ்வொரு காலகட்டங்களில் இந்த மாதிரி கடல் வந்து மாறும்போது இந்த மாதிரி பாசிகள் சில டைங்களில் வந்து அந்த கரைன்னு சொல்லுவாங்க அழுக்கு, அது வந்து அரக்கு கலரில் இருக்கும் அழுக்கு சேறு, அந்த சேருலாம் கடல் மேலே வரும். சில நேரங்களில் அந்த ஜல்லி மாதிரி உள்ள பீஸ் அந்த ஜல்லி பீஸுகள்லாம் கடல் ஃபுல்லாக வரும், அப்படி மாறும். ஏற்கனவே வந்து இந்த கடலில் உள்ள குப்பைகளை பற்றி சொல்லியிருப்பேன், கடலில் பிளாஸ்டிக் பொருள் அதிகமாக கடலில் வருது அப்படின்னு. இப்போ இந்த பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் பிளாஸ்டிக் பொருள் எவ்வளோ இந்த கடலில் மிதந்து போகுது அப்படின்னு பாருங்கள். இந்த பிளாஸ்டிக் பொருள் என்னென்னா கரையை வந்துக்கிட்டு சும்மா அங்கே வாழ்கிறவங்க குப்பையை கடலில் தட்டினா இது எங்கிட்ட கடலுக்குள்ளே கடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொட்டுறாங்க. இது வந்து அப்படியே கடல் நீரோட்டம், இப்போ கடலில் நீரோட்டம் அதிகமாக இருக்குது, இதனால் இந்த பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் வந்துக்கிட்டு அப்படியே கடலுக்கு ஆழ் கடலை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி குப்பைகள் வந்து கடலுக்குள்ளே போகிற இதை மீன்கள் சாப்பிட்டு நிறைய மீன்கள் இறந்துருது. இதை கூட நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதனால யாருமே பிளாஸ்டிக் குப்பைகளை கடலில் கொட்டாதீங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கலாம் என்னப்பா நீங்கள் கொள்ளாததையா அந்த பிளாஸ்டிக்கு கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் எங்களை தப்பாக பேசுகிறதுக்கே சொல்லுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. நாங்கள் கொள்ளுவோம் நண்பா, ஆனால் நாங்கள் கொள்றத வச்சு பல உயிர்கள் வாழுது. ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்களே 4 பேர் சாவரலாம் 40 பேர் நல்லா இருக்காங்கன்னா அது என்றைக்குமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஆனால் இந்த மாதிரி இது யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இப்படி பிளாஸ்டிக் கழிவுகளை தின்னுட்டு அது வாட்டுக்களை செத்து போயிடுதுங்க. அப்போது அது எங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் கடல்லையும் வாழாமல் இந்த உலகத்துக்கு பிரச்சனையுமே இல்லாமல் வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் இந்த மாதிரி உயிர்களை பாதுகாப்போம். அதுக்கு தான் இன்னும் ஒன்று பாருங்கள், கடலில் ஒரு கேன் ஒன்று இப்போ நாங்கள் மிதந்து போகுது, அந்த கேனை தான் எடுக்கிறதுக்கு இப்போ போட்டை திருப்பிக்கிட்டுருக்கோம் பாருங்கள். ஒரு ஆயல் கேன் மாதிரி மேய்ந்து போகுது, நாங்கள் அது என்னென்னு திருப்பி போட்டை திருப்பிட்டு அதை எடுக்க போகிறோம் பாருங்கள். ரொம்ப நாளாக கடலில் மேய்ந்து போயிருக்கும் போல் கடல் பாசிகள் வந்து அதில் அதிகமாக பிடிச்சிருக்கு, பாசி குற்றாசி எல்லாமே அதிகமாக பிடிச்சிருக்கு. ஏ இறங்கு மரியா சிங்கிட்டு இறங்கு. கூட புடி அந்த நீ பல வருஷமா கடலுக்குள்ள கடந்திருக்கும் போல இந்த ஆக்க பிடிச்சிட்டு கடல்ல Thank you.
பழைய கேனு மூடி இல்லாமல் கடலுக்குள்ளே போயிருக்கு. கேனுக்குள்ளே வந்து கடல் தண்ணி அதிகமாக ஏறிடுச்சு, அதான் இப்படி இருக்குது. இது வந்து கத்தி மாதிரி இருக்கு இந்த கொட்ராசி, இதான் இவன் காலை வெட்டி விட்டுட்டு பாருங்க. இது வந்து காலை கையை வெட்டிடும், வட்டாலே வெட்டிடும். இந்த இருக்கு பாருங்க எப்படி வெட்டி இருக்குன்னு. இதான் நம்ம போட்டுகள்ல எல்லாம் பிடிச்சி அதிகமாக பிடிச்சிருக்கோம், இதனால டீசல் அதிகமாக ஓடும், அதனால போட்டுகளில் வந்துக்கிட்டு இதை எடுப்போம். இதை கொட்ராசி சொல்லுவோம் ஆக்கு. இந்த இருக்கு பாருங்க இது வேற பாருங்க எப்படி வேறு விட்டுருக்குன்னு. இதுதான் இதோடைய வேறு. இது வந்து ஃபஸ்ட்டு அந்த கேணுலையே போட்டுகள்லேயே பிடிக்கும்போது மண் மாதிரி பிடிக்கும், பின்னாடி இப்படியே பெருசாக வளர்ந்துடும். இது வந்து வளரக்கூடியது கடல் அந்த பாசி வகையை சேர்ந்தது தான். இதுவும் ஒரு சுப்பி வகை கொட்ராசி. இது எங்கள் போட்டுகள் அதிகமாக பிடிக்கும்போது நாங்கள் இதை வந்து போட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தண்ணிக்குள்ளே போய் க்ளீன் பண்ணுவோம். சில டைங்களில் போட்டுகளெல்லாம் உயரை தூக்கிலாம் க்ளீன் பண்ணுவோம். அந்தளவுக்கு இந்த கொட்ராசி வந்துக்கிட்டு போட்டு ஃபுல்லாக பிடிக்கும். ஏன்னா தண்ணிக்குள்ளே கிடக்கிற எல்லா பொருள்களையுமே இந்த கொட்ராசி இந்த பாசிகள் வந்து ஆக்கிரமித்து அதுகளை ஃபுல்லாக அது ஃபுல்லாக படிஞ்சிடும் அது மேலே ஊடி. இப்போ நாங்கள் வலையை கொழுவுறோம், சங்கு வலையை கடலுக்குள்ளேருந்து எடுக்கிறோம் பாருங்கள். இது வந்து நாங்கள் இன்றைக்கி பிடிச்ச சங்கு பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. நான் ஒவ்வொரு நாளும் அன்றைக்குள்ளே வீடியோ போட்டுட்டு அன்றைக்குள்ளே எவ்வளோ நாங்கள் சங்கு பிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறதே நாங்கள் கடைசியில் காமிப்பேன். இது நாங்கள் அன்றைக்கி பிடிச்ச சங்கு பாருங்கள் எப்படி இது சங்கு இப்படி தான் வலையில் மாட்டியிருக்கும். சங்கு வந்து இந்த வலை இந்த நெட்டை வந்து கடித்து வாய்க்குள்ளே அது வாய்க்குள்ளே உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிறோம். அப்படி தான் வலையில் வந்து சங்கு மாட்டும். இதை நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், இதுலேயும் உங்களுக்கு யாவகப்படுத்துறக்காண்டி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த கேனுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா, இவ தான் நாங்கள் பிடிச்சிருக்கிற சங்கு பாருங்கள். உங்களுக்கு அது தண்ணியை எடுத்துகிட்டு காமிக்கிறோம். இதுதான் இன்றைக்கி நாங்கள் பிடிச்சிருக்க சங்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாய்க்கு மேலே விற்கும். அப்புறம் வந்துக்கிட்டு கீழே வந்துக்கிட்டு லிங்க் இருக்குது, எப்படின்னா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இதோடைய லிங்க் இருக்குது. நான் இதுலேயும் பகிர முடியாத ஒரு நிறைய விஷயங்களை அதில் பகிர்ந்துக்கிறேன், அதுலேயும் என்னை ஃபாலோ பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.